हेलो फ्रेंड्स, वेलकम टू फर्स्ट चॉइस कवि கண்ணன். இன்னைக்கு பாவக்காய் கறி ரெசிபியை தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் பாவக்காவே செய்ய மாட்டாங்க, ரொம்ப கசக்குவான்ட்டு. நான் செஞ்சிருக்கிற ரெசிபி மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. எங்க வீட்டில் பசங்களேந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும் பாவக்காய்னா. நான் இதை செய்யறதுக்கு 1/2 kg அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிசா அரைஞ்சிக்கலாம். மெலிசா அரைஞ்சிங்கன்னா டக்கன் வெந்துடும். வதக்கும் போது கூட சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு ரொம்ப கசக்கு வேணாம் நினைச்சிங்கன்னா இந்த பாவக்காயில் உப்பு மஞ்சாதூள் போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு 20 நிமிஷம் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு கடாயில் போட்டு வதக்குனீங்கன்னா சுத்தமாக கசப்பு இருக்காது. ஆனால் மாசத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதனால நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். நாம புளி சேர்க்கறதுனால சத்தியமா கொஞ்சம் கூட கசப்பு இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அரைஞ்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 10 to 15 பல்லு பூண்டு, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜ்ல இறக்கிக்கலாம். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிளேட்ல எடுத்துக்கினேன். கடுகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. பாருங்க, நல்ல தக்காளியோட தோல் சுருங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே புளி ஊத்திட்டீங்கன்னா காய் வேகாது, அதனால ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுடுங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். காய் 1/4 வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. சத்தியமாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லை இதை சாப்பிடும்போது. கடைசியில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நான் சுகர் தான் சேர்த்தேன். புளி ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் இந்த சுகர் போடுறதுனால. அவ்வளோதான், நம்ம பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாம் சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன்.